ஹை ஃப்ரெண்ட்ஸ், நார்ச்சத்து நிறைந்த அவரக்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அவரக்காய் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது, அதை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல்லு வரும், அந்த அவரக்காயில் இருக்க ஸ்மெல் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவரக்காய் வந்து முத்துனதாக இருந்துச்சுன்னா வந்து இது பொரிக்க முடியாது. முத்துனதாக இருந்தாலும் ஒரு சில இது நல்லா தான் இருக்கும். விதையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பொரிச்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன், அதனால் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் விதையெல்லாம் எடுத்துடுறேன் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லா நார் மாதிரி இருக்கும்னு சொல்லி நினைக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அந்த விதையை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் நான், ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வெயிலில் காய வச்சு நீங்கள் எதனா அது காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவட்டு குழம்பு அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். விதை பாருங்கள், விதை ரொம்ப முத்துனதாக இருக்குது. நம்ம முத்துனதாக இல்லாமல் நல்லா வந்து பிஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி நல்லா செய்யணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் முத்துனதாக இருக்குது, இருந்தாலும் இது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் புழுவெல்லாம் வந்து இருக்கும். நல்லா அலசிட்டு கடாயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கொஞ்சம் பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும். தக்காளியுமே சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது கிளிக் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அவரக்காய் வந்து நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கலாம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது எல்லா விதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது மொச்சக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுக்கக்கூட கொஞ்சமாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து, தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளிச்சுட்டு மூடி வந்து போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை வேணானா தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது முட்டை வந்து இதில் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஊற்றிட்டு அப்படியே வந்து கிண்டிட்டிங்கன்னா நமக்கு வந்து அவரக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நார்ச்சத்து நிறைந்த அவரக்காய் பொரியல் ரெடி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது எடுத்துக்கலாம்.